போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் அரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். ஏதுமின்றி சாதித்த ஒரு சாதனையாளனுடைய தன் வரலாற்று நூல் இங்கே தன்னுடைய வாழ்க்கை குறிப்பை பதிவு செய்கிற போது ஒரு தற்பெருமை பேசுவது போல பார்க்கப்படுகிறது. நாம் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். நமக்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுகள் தான். பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான் என்று சிலப்பதிகாரம் சொல்லித்தான் நமக்கு தெரியுமே ஒழிய வரலாற்று சான்று எதுவும் கிடையாது. இங்கே பழம்பெருமை பேசுவது என்பது அது படிப்பினை. பழம்பெருமை பேசுவது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேற்றிக்கொள்ள. வரலாறுதான் வழிநடுகிலும் ஒவ்வொரு தேசியத்தையும் வழிநடத்துகிறது. அதனால்தான் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று கோசிமின் சொல்கிறார். வரலாற்றை படிக்காத எந்த இனமும் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் நிலம்பிற்கு. இது ஒரு தனி மனிதனின் வரலாறு என்று தள்ளி வைத்து விட முடியாது. தமிழ் தேசிய இனத்தின் ஒரு பேரினத்தினுடைய வரலாறு, அதனுடைய அடையாளம் என்றுதான் இதை பார்க்க வேண்டும். இங்கே ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதைநெல் என்கிறார் புரட்சி பாவலர் பாரதிதாசன். ஒரு நெல்மணியைத்தான் நாம் நிலத்தில் விதைக்கிறோம், ஒரு நாற்று தான் வருகிறது. ஆனால் அந்த நாற்றை எடுத்து நிலத்தில் நடும்போது அது நூற்று நூறுக்கு குறையாத நாற்றாக பரவி விரிகிறது. ஒரு நெல்மணி பல நூறு நெல்மணிகளாக விளைந்து வருகிறது. அப்படித்தான் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் பெருமைக்குரிய மருத்துவர் ஐயா பழனிவேல் அவர்கள். இந்த புத்தகத்தை குனிந்து படிக்கும்போது வருங்கால தலைமுறை நிமிர்ந்து நிற்கும் என்பதற்காக நாம் அவருக்கு, ஏனால் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. ஒருவன் நிகழ்காலத்தை குனிந்து தேடுகிறான் என்றால் எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்குத்தான். இந்த புத்தகத்தை நம்முடைய ஐயா இப்படி தொடங்குகிறார். நான் ஒரு ஏழை விவசாயி மகன், எனது முன்னவர்கள் எங்கள் மூதாதையரின் வறண்ட நிலத்தில், அது ரொம்ப அந்த வார்த்தை கவனத்தில் வச்சுக்கணும், வறண்ட நிலத்தில் உழுது விதைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த வறுமையிலும் தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருந்ததில்லை. தூர தேசத்து மனிதர்களை அவர்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை. பேசுகிற தாய்மொழி தவிர பிறமொழி அவர்கள் அறிந்ததில்லை. அந்த வழியில் வந்தவன் நான். ஆனால் என் நான் மேலும் மேலும் உயரே செல்ல வேண்டும் என்ற தாக்கத்தில் என்னுடைய கிராமத்தை விட்டு வெளியேறினேன், என்னுடைய நாட்டை விட்டும் வெளியேறினேன். அங்கே உலகெங்கும் நடந்த பல்வேறு மாநாடுகள், கருத்தரங்குகள் எனக்கு வந்து ஒரு புதிய உலகத்தை பார்ப்பதற்கான மகத்தான ஜன்னலை திறந்து விட்டது. அதன் மூலமாக ஒரு தொடுவானத்தை, அழகான தொடுவானத்தை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். அதிலிருந்துதான் இந்த புத்தகத்தின் வாசல் திறக்கிறது. அதிலே வாழ்த்துறை இருந்த பெருமக்கள் பேரி சாழ்கி என்கிற ஒரு பெருந்தகை மருத்துவ பெருமகன் நம்முடைய ஐயா பற்றி குறிப்பிடுகிற போது, இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை நான் வந்து அமெரிக்க நுண்துளை இந்த அறுவை சிகிச்சை, அதை இறப்பை குடல் நோய் இதற்கான அறுவை சிகிச்சை இதில் வந்து நான் தலைவராக இருந்தேன், அப்போது துணைத் தலைவராக இருந்தேன். ஆனால் அப்போது யாரெல்லாம் இந்த அறுவை சிகிச்சையில்
சிறப்புற செய்கிறார்களோ அந்த காணொளிகளை பார்த்து அதை மதிப்பீடு செய்வது என்னுடைய பணி. அப்படி பார்க்கிற போது ஒரு காணொளி மிக எளிதாக இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை கையாண்டு செய்திருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் அது கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தது. நான் அப்படி ஒரு பேரை அதுவரை கண்டதே இல்லை, கேட்டதும் இல்லை. அது இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மருத்துவரின் பெயர் பழனிவேலு என்று இருந்தது. அதற்கு பிறகுதான் நான் இந்தியாவிற்கு பல முறை வந்தேன், கோயம்புத்தூர் வந்தேன். அவர் நேரடியாகவே அந்த அறுவை சிகிச்சை செய்கிற அதை பார்க்கிற ஒரு பெரும் வாய்ப்பை பெற்றேன். தேர்ந்த தன் கைகளால் அவர் அந்த அறுவை சிகிச்சை செய்வதை பார்ப்பது ஒரு பேரற்புதம் என்று பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு வி என் ஸ்ரீகண்டே என்கிற ஒரு அவர் ஒரு மருத்துவ மேதை, ஒரு ஓட்டப்பந்தய வீரன். அவன் முதல்ல நல்ல நடைப்பயிற்சி செய்யணும், உடலை தகுதிப்படுத்திக்கணும். பிறகு 100 மீட்டர் ஓடும்போது ஒரு புலி பாய்ச்சல் போல ஓடணும். பிறகு தொடர் ஓட்டம், மாரத்தான் ஓட்டம், நீண்ட தூர ஓட்டம் ஓடும்போது அதற்கு தன் திறனை, தன் ஆற்றலை முழுமையாக செலவத்தி விடாமல் தேக்கி வைத்து ஓடணும். அது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு தேவையான அத்தனையும், அது அத்தனையும் மருத்துவர் பழனிவேல் அவர்களிடத்திலே இருந்தது என்கிறார். 1982 கர்நாடகா நடந்த கருத்தரங்கில் வந்து இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை லேப்ரோஸ்கோபி இதை பற்றி அறுவை சிகிச்சையை ஒருத்தர் பேசினார். இது வந்து ரொம்ப ஆபத்தான நவீன முறை, இதை வந்து தேவையில்லாமல் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாருங்கிற கடும் கண்டனம் அங்கே எழுந்தது. ஆனால் இது நிகழ்ந்து சரியாக 10 ஆண்டுகளில் அறுவை சிகிச்சை உலகத்தையே பெரும் தாக்கத்தை தன்மையப்படுத்திக் கொண்டிருந்தது. இந்த லேப்ரோஸ்கோபி, இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை முறை தன்மையப்படுத்திடுச்சு உலகத்தையே. அப்போது அவர் அதே தான் சொல்றாரு, நான் வந்து பல அறுவை சிகிச்சை இதுகளை பார்க்கும்போது எனக்கு தெரியாதப்போ ஒரு ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞன் இந்த அறுவை சிகிச்சை முறையில் தென்னிந்தியாவிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு அசாத்திய சாதனையை படைத்து உலகத்தையே தன் பக்கம் திருப்புகிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான் என்று நான் அப்போது கனவிலும் நினைக்கலைங்கிறார். அது நம்முடைய ஐயா மருத்துவர் பழனிவேல் அவர்கள் தான். நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளங்களாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம், ஐயா மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள். ஐயா மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் திட்டக்குழுவினுடைய இயக்குனர், திட்டத்தினுடைய இயக்குனர். அவர் சொல்கிறாங்க, அவருடைய இந்த நூல் என்பது வருங்கால தலைமுறை வாசித்து நேசித்து ஒரு வழித்தடமாக, ஒரு வாழ்க்கையின் உதாரணமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. நாள்தோறும் கற்பது, புதிது புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற பேரார்வம், தம்முடைய நம்முடைய பண்பாட்டின் வேரை மறக்காமல் இருப்பது, மக்களின் சேவை குறித்தே அனுதினமும் சிந்திப்பது, இதையெல்லாம் பழனிவேலின் பெருமை மிக்க அடையாளங்கள் என்று சொல்கிறார். இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருப்பது தன் வாழ்நாளில் அவர் சந்தித்த நெருக்கடிகளையும் உழைத்து உயர்ந்த உயரத்தையும் மக்களின் எளிய மொழியில் பதிவு செய்திருக்கிறார் என்று ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இந்த நூலை பற்றி குறிப்பிடுகிறார். அதிலே உரைநடை, அதையும் தாண்டி கவிதை நடையில் ஐயா சொன்னதெல்லாம் வந்து சில வரிகளில் சில வார்த்தைகளை சில பக்கங்களை படிக்கும்போது நாம் உறைந்து போவோம். அப்படி பல பக்கங்களில் நான் உறைந்து இருந்தேன். அதிலே அவர் ஐயா சொல்லுகிறாங்க, ஒரே மாதிரி அறிவிச்சிச்சு தான், ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தினந்தோறும் அதே தான். ஆனால் நோயாளிகள் ஒவ்வொருவரும் புதியவர்கள் என்கிறார். சிகிச்சை முறை ஒன்றுதான், அந்நோயாளிகள் புதியவர்கள். இது அலுப்பு தட்டுமா என்று, இது அலுப்பு தட்டக்கூடிய ஒன்று என்று நான் எப்படி சொல்வது? முழு ஈடுபாட்டோடு செய்தேன், முழு ஈடுபாட்டோடு இந்த பணியை செய்தேன். என்னுடைய கால சிறகுகள் மிக வேகமாக பறந்தது, உயிரை பறந்தது. அதனுடைய சிறகுகளின் நீளம், அந்த சிறகுகள் மிக நீளமானது, மிக வலிமையானது. புத்துணர்வு தரும் காற்றின் திசையில் நீலவானில் பறக்குகிற போது களைப்பு ஏற்பட வாய்ப்பேது என்கிறார். அப்படி செய்கிற தன் வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்கிற ஒரு பெருந்தகை, ஒரு சேவையாக நினைத்து செய்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா பழனிவேல் அவர்கள். அவர் படித்து இந்த இடத்திற்கு, நாம் ஒருவர் சாதனையாளரை பார்க்கும்போது
பொறாமைதான் வரும். இந்த சாதனையில் நின்று பார்க்கும்போது காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்கிறார், ஒருவன் சாதனையை பார்த்து நீ பொறாமைப்படாதே, அதை சாதிப்பதற்கு அவன் கொடுத்த வேலை, அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்களை ஒரு தடவை பார்த்தில் என்றால் பொறாமை வராது, பெருமைதான் வரும் என்று. படிப்பதற்கு ஒரு மகன் போராட்டம் நடத்தல, பெரும் போர் செய்திருக்கிறார். அப்படிதான் சொல்லணும், பெரும் போர். 17 வயதில் 8வது சேர்ந்திருக்கிறது. என்னிடத்திலே நேரே சொன்னார், அந்த புத்தகத்திலும் பதிவிடுகிறது. 17 வயதில் 8வது சேர்ந்து ஒரு மகன் வறுமை, அதை தாண்டி உலகத்தில் கற்பிப்பதற்கு ஆகச்சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் கிடையாது, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் வறுமை. அந்த வறுமைதான் இவ்வளவு பெரிய மேதையை ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பல்கலைக்கழகத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்றால் அது அந்த வறுமைதான். எவ்வளவு தூரம் உயரே வந்தாலும் தான் பிறந்து வளர்ந்த அந்த குடிசை வீட்டை இன்று வரை பராமரிக்கிற ஒரு மகத்தான மனிதன் நம் மண்ணில் உண்டு என்றால் அது நம்முடைய ஐயா பழனிவேலன். நீங்க மரம் உயர்ந்திருக்கும், பூக்கள் பூத்திருக்கும், காணிகள் காய்கள் இதைத்தான் நாம் பார்ப்போம். ஆனால் அதற்கு நீர் கொடுத்து உயிர் கொடுத்து தாங்கி நிற்கிற வேர் எவர்கண்ணுக்கும் தருவதில்லை, நாம் அதுக்கு நன்றியும் பாராட்டுவதில்லை. ஆனால் மரம் மறப்பதில்லை, பூக்களை அதன் வேரில் தூவி நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும். அப்படித்தான் நம்முடைய ஐயா பழனிவேல் அவர்கள் தன்னை உருவாக்கிய, படிக்க முடியல, பள்ளிக்கூடத்து வாய்ப்பு இல்லை, மலேசியாவில் படித்த கல்வி இங்கே தொடர முடியல, இப்போ என்ன செய்யறன்னு தெரியல. அந்த நேரத்தில் வையாபுரிங்கிற ஒரு ஆசிரியர், அது நல்வாய்ப்புன்னு சொல்றது, அதிர்ஷ்டம்ங்கிறாங்க நம்ம நல்வாய்ப்புங்கிறோம், எதிர்பாராத நல்வாய்ப்பு, திடீர்னு வா, அதை ஒருத்தன் இடைநிறுத்தம் செஞ்சுட்டான், அந்த வாய்ப்பை உனக்கு தரலான்னு இருக்கேன், நீ படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்க, தினம் வந்து பள்ளிக்கூட வாசலில் நின்றுட்டு இருக்கியே, உனக்கு கொடுக்குறேன், நீ தொடரு, நீ நிறைய சாதிப்பாய் நான் நம்புறேன் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. அதில் சிக்கல், சட்டப்படி மலேசிய கல்வி முறைக்கு நமக்கு நிறைய மாறுபாடு இருக்குது, அதை சொல்லாமல் சேர்த்தது குற்றம், சட்டப்படி தவறுனா அதையும் மீறி வையாபுரிங்கிற ஒரு மகத்தான மகன் இந்த மானுடனின் வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார், சேர்த்துக்கிறார். ஸோ அதிலிருந்து படித்து எல்லாம் பியூசியில் பேர் நிறைய மதிப்பெண் பெற்றால் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியல. அதில் ஒவ்வொருத்தரும் அவர் வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதில் குறிப்பாக நிலத்துக்கு மதில் வேலி போடணுங்கிறதுக்காக கல் உடைக்கும் போது கல்லில் கையில் அடிபட்டு அது வீங்கிடுது, அது பிரச்சனையாயிரும். நமக்கு ஒரு மரபு இருக்குது, நம்ம மண்ணில் நம்ம முன்னோர்களுக்கு எது ஒன்றையும் சோசியம் கேட்கணும், குறிகாரன்ட்ட கேட்கணும் அப்படின்னு, அப்படி தான் தங்கச்சி தனலட்சுமி அவங்க இழந்துடுறாங்க. ஐயா அவர்கள் மருத்துவத்துட்டு கொண்டு காட்டாமல் இதுக்கெல்லாம் நேரங்களம் பார்க்கணும், போக வேணாம்னு குறி பார்க்கணும், போக வேணாம்னு சொன்னால் போகக்கூடாது, போகணும்னு சொன்னால் போகணும், அப்படி தன் தங்கையை இழந்தவர் இதுக்கும் அதே மாதிரி கைக்கு இதெல்லாம் போய் இதெல்லாம் மருத்துவர்கிட்ட போகணும்னு குறி சொல்லுதுன்னு சொல்லி கட்டை போட்டு நிறுத்திடுறாங்க. அவருக்கு தாங்க முடியல. அப்போ தன்னுடைய மாமா சின்னச்சாமியை அந்த அவரை கூப்பிட்டு, தன்னுடைய மாமா துரைச்சாமியை கூப்பிட்டு அவரை வந்து நாமக்கல்லில் இருக்கிற மருத்துவர் காளியப்பன்ட்ட போய் காட்டும்போது அந்த காளியப்பன் தான் பெரிய திசைக்கு அவரை மாற்றுகிறார். அவருடைய உருவத் தோற்றம் பாருங்க, எந்த அளவுக்கு வணிகிறார் பாருங்க, சுருள் முடி, வெள்ளை உடை, முகத்தில் ஒரு முடி இல்லை, முழுக்க சவரம் பண்ணியிருக்கிறார், கை விரல் நகங்களையெல்லாம் ஒட்ட வச்சிருக்கிறார், அந்த காலணி பளபளப்பாக இருக்குது, இதையெல்லாம் கவனிச்சுக்க. அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளவும் கவனித்து அவ்வளவும் தனக்குள் வாங்கி அந்த கழுத்தில் தொங்க விட்ட அந்த டெத்தாஸ்கோப் இதெல்லாம் பார்க்கும்போது இவரை மாறியே நாமும் ஒரு நாள் மருத்துவர் ஆகணுங்கிற அந்த கனவு அவருக்குள்ளது. அது ஒரு பெரிய தாக்கத்தை அவர்களை ஏற்படுத்துது. அதை பார்த்த மருத்துவ கனவாக அது தெரியும் உங்களுக்கு வந்து அவர் பெரும்பாடு விட்டுருக்கார் அதில் படிக்கிறதுக்கு. அதில் என்ன கடைசியாக சிபாரிசுக்கு வந்து நிற்குது, மருத்துவக் கல்லூரியில் மதிப்பெண்ணை வச்சு தனக்கு கிடைச்சிருக்கும்னு நினச்சா சிபாரிசு அதில் தான் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்லை, ஏன்னா ஏழை, தனக்கு எந்த பின்பலமும் இல்லை, அரசியல் பின்பலம் இல்லை, பொருளாதார வலிமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்னா தன்னுடைய மாமா துரைச்சாமி தான் மறுபடி போய் தேடுறாரு. அவரை போய் பார்க்கும்போது அவர் ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அவர்களை சொல்கிறார், தமிழ் பேரறிஞர், அவர் உங்களுக்கு தெரியும். அது அவர் வந்து சொல்கிறார், நீ போய் மாரப்பக்கம் ஒன்று போய் பாரு, அவர் விடுதலை போராட்ட ஈகி, அவரை போய் பார்த்தா அவர் சொல்கிறாரு, நான் வயசாகி போச்சு, என்னை யார் மதிப்பா, நான் யாரை போய் பார்க்குறதுன்னு அவர் சொல்கிறார். இருந்தாலும் அவர் சரி வா பாப்பம் என்று கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறாங்க. அவர் சந்திக்கும்போது அவர் விடுதலை போராட்ட ஈங்கிறனால அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ஐயா பேராசிரியர் அன்பழகன் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அவர் நீ இந்த NCC NSS இதுல எல்லாம் சான்றிதழ் வச்சிருக்கியான்னு கேட்கிறார்.
அப்போ அந்த ஐயா மாரப்பக்கம் இவர் தான் சொல்கிறார், இல்லைல்லாம் அவன் வந்து இந்த இல்லை வேளங்காட்டு ராமசாமி அவர் தான் கூட்டிகிட்டு போகிறார், அவர் தான் தியாகி, அவர் கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறார், இல்லை அவன் சிற்றூர்லேருந்து படித்தவன், அதனால் படிப்பை தவிர வேறு எதுலையும் கவனம் செலுத்த முடியல, அதனால் இந்த மாதிரி கூடுதல் தகுதி சான்றிதழ் அவன்கிட்ட இல்லைன்றார். சரி நான் பார்க்குறேன்ட்டு எப்படியோ ஒரு வழியாக அவருக்கு வந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருது. ஆனால் அப்பவும் அதில் எந்த மகிழ்ச்சியும் அவருக்கு இல்லை, ஏன்னா நான் படித்து பெற்ற மதிப்பெண்ணுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு ஒரு மனிதன் முன்மொழிந்ததற்காக சிபாரிசுக்காக கிடைக்குதாங்கிற சின்னமும் ஆற்றல் தான் இருக்குது, ஆத்திரம் தான் இருக்குது, ஒழிய மகிழ்ச்சி இல்லை. படித்து மருத்துவராகி அங்கே ஒரு இது வருது. இப்போ இருக்கிற இந்த இறைப்பை குடல் நோய் இதற்கான அறுவை சிகிச்சை, இன்னைக்கு லேப்ரோஸ்கோபி இந்த நுண்தொலை அறுவை சிகிச்சையில் உலக புகழ் பெற்ற மருத்துவராக நம்ம ஐயா இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒருத்தர் வர்றாரு மருத்துவர் ரங்கபாஷ்யம்ங்கிறவர், அவர் தான் அதில் மிகச்சிறந்த நிபுணராக இருக்கிறார், மேதையாக இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து அழைப்பு வருது. இந்த மோகன வேலுங்கிற ஒருத்தர் கூப்பிட்டு இங்கே வா, அவரை சந்திக்க வைக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ வந்து பழனிவேலு இப்போ இதுக்கான இந்த இது எனக்கிட்ட தான் வந்திருக்கு, அதனால் நீ இது உனக்கு ஆர்வம் இருக்குது, இல்லை நீ சேர்ந்து படித்தா நல்லாயிருக்குன்னா நான் எப்போ சேரணும்னு சேர்ந்துடுறாரு. ஆனால் படித்த படிப்புக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற போது இப்போ திடீர்னு மேற்படிப்புனா அதுக்கு உரிய ஊதியம் கிடைக்காது, 325 ரூபா தான், அதை வச்சு குடும்பத்தை நடத்தணும், திருமணம் ஆயிடுச்சு. மாமனார் தனியாக ஒரு சிறு மருத்துவமனை கட்டித்தரேன் கிளினிக், அதில் இருந்து நீ பார்க்கணுங்கிறது அது ஆர்வம் தான். ஆனாலும் அவன் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் படிக்கிறதுன்னா இதானால நான் படிக்க போகிறேன் என்ன, சரி நீங்கள் சரியானத்தான் செய்வீங்க போங்கன்னு. அந்த மாதிரி மாமனார் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், நமக்கெல்லாம் அப்படி கிடைக்குமான்னு தெரியல. அது அதுக்கப்புறம் ஒரு இதில் மேதையாகி வர்றார் ஐயா. சாதனை என்று நான் பார்க்கறது, வாழ முடியாத தாய் நாட்டை விட்டு வெளியேறி மலாய்க்கு, அன்றைய மலாய் இன்றைய மலேசியா, நம் மக்களெல்லாம் அங்கே இருக்கிற ரப்பர் தோட்டத்தை உருவாக்கியவர்கள், கடும் உழைப்பை குட்டி அந்த ரப்பர் தோட்டத்தில் கூலி தொழிலாளியாக போய் நம் மண்ணின் மக்கள் உழைக்கிறார்கள். அந்த கூலி தொழிலாக சின்னஞ்சிறுவனாக அந்த நிலத்தில் இறங்கிய ஒரு மகன் அந்த ஆங்கிலேயரிடத்திலே வெள்ளையருடைய ஆளுகையின் கீழே அடிமை கூலியாக வேலை பார்த்த ஒரு மகன், பிறகு அதே நாட்டில் புகழ்பெற்ற பெல்லாசி விருதை வாங்கி அதே மண்ணிலே வெள்ளைக்காரர்கள் கையிலே அவன் நாட்டிலேயே மருத்துவத்துறையில் சாதிச்சு பெல்லாசிப்புங்கிற விருதை வாங்குகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறான் என்றால் இதைவிட சாதனை என்ன இருக்க முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சுப்பார். அதை வாங்கும் போது அவருக்கு ஒரு நினைவு வருது, இந்த விருதுக்கான விதை எங்க இருக்குன்னா வையாபுரிங்கிற அந்த மாதிரி ஆசிரியர்கிட்டத்தான் இருக்குதுன்னு அந்த ஆசிரியரை தேடி வந்து அவருடைய அன்பையும் மதிப்பையும் பரிமாறிக்கொள்கிறதெல்லாம் வந்து அதை படிக்கும்போது நெகிழாமல் நீங்கள் கடக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு முன்னுதாரணம். அதில் அந்த கூலியாக மலேசியாவில் வேலை செய்யும்போது ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன், அப்போ எல்லாரும் வாரம் ஒரு முறை கூலி வாங்க போகணும். அங்கே தோட்டத்தை நிர்வகிக்கிறவன் துறை என்று அழைக்கப்படுகிறான், அவனுக்கு கூலி கணக்கு பிள்ளை வேலை செய்கிறவர்கள்லாம் கிராணி என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த கணக்கு பிள்ளைக்கு மூத்த கூலிகள், நம்முடைய கூலிகள், நம்முடைய ஆட்கள் அவர்களுக்கு வேலை செய்வது வந்து கங்காணி என்று அழைக்கப்படுகிறார்கள். தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது காளியம்மாளுக்கு, நீ போய் எல்லோரோடும் போய் அந்த கூலியை வாங்கிட்டு வா என்று வாங்குற போது அந்த துறை காசை என்னை கொடுத்து கொண்டிருக்கிறான். இவர் காலை விரித்து வைத்து பிறங்கை இடுப்பில் இரண்டு கையும் வைத்து கொண்டு முறைத்து அவனை பார்த்து கொண்டே நிற்கிறார். ஒரு சிறுவன் திமிராக இப்படி நிற்கிறானே என்று அவர் பார்க்குறார். அந்த வெள்ளக்காரத்துறை காலை இடறா கையிடுறா அப்படின்னு அவர் எடுக்கல, அப்படியே பார்த்தபடியே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு மின்னல் போல ஒரு சின்ன பின்னிகழ்வு ஃப்ளாஷ் பேக்கு ஐயா பழனிவேல் அவர்கள் பார்வையில், அவங்க குடியிருக்கிற பக்கத்தில் தான் அவருடைய குடியிருப்பு இருக்குது அந்த துறையோடது. அவள் அப்பப்போ இந்த தீபாவளி கோயில் திருவிழாக்கெல்லாம் வந்து சில்லறை காசுகளை அள்ளி வீசுவது அவனுடைய வழக்கம், அவனுடைய பொழுதுபோக்கு. அந்த சிறுவர்கள் எல்லாம் பாய்ந்து ஒருவர் ஒருவர் ஈர்த்து கொண்டு புழுதியிலை பிறண்டு எடுக்கிறது வழக்கம். அந்த இடத்துல ஒரு சிறுவன் யோசிக்கிறான், அப்படி பார்க்குறான், இவன் எதுக்கு இந்த காசை வீசி எறியணும், அதையும் இந்த குழந்தையெல்லாம் புரண்டு புழுதியில் பிறண்டு எடுக்கணும், அடித்து பிடிச்சிட்டு எடுக்கணும், ஏன் அவன் மரியாதையாக கண்ணியமாக கையில் கொடுக்கலாமே, இவன் அதை செய்யலை அப்படிங்கிற கேள்வி எழுது. அந்த கேள்வி அந்த கோபம் அப்படியே அந்த வெள்ளக்காரத்துக்கு, நீ என்ன பெரிய இவன் அடா, இது ஒன்றும் கோயில் திருவிழாமில் நீ காசு ஒன்று விட்டேறியில், இது எங்கள் அம்மாவுடைய உழைப்புக்கான கூலி, அதை கேட்கறதுனால அவனுக்கு கை கட்டி கூலி குறுகி நிற்கணும், இப்படி தான்டா நிற்பேன்னு இடுப்புலேருந்து கை எடுக்கல. இந்த திமிர், இந்த நிமிர்வு, இது எங்கிருந்து வருது,
எங்கிருந்து? பரம்பரை மரபின் நீட்சி, பரம்பரை ரத்தம். ஐதர் அலி மைசூரை தலைமையாளமாக கொண்டு ஆளுகிற போது இங்கே இருந்து கப்பமை சுழித்துக் கொண்டு போகிறார்கள். கப்பமை சுழித்துக் கொண்டு போறவர்கள் நம்மவர்கள் தான், நம்முடைய வீரர்கள் தான். குதிரைகளை போய் கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் வருகிறான், இளம் வயது சிறுவன், மீசை விட மலைக்கல, ஊருக்க மறிச்சு நிறுத்தி வாங்கின கப்பத்தை என்ற கொடுங்கிற அடிச்சு பறிக்கிறார். சண்டையிட்டு தோகடிச்சு கப்பத்தை பறிக்கிறார், காசை கொடுறார். ஏன் நிலத்திலிருந்து என்னடா உனக்கு கப்பம் போறது? ஏன் நாங்கள் இங்கே போய் மன்னர் கேட்டால் என்ன பதில் சொல்றது? போடா போய் சொல்றா, சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கு இடையில சின்ன மலை பறித்து கொண்டேன் போய் சொல்றா. அங்கே போய் அவன் சொன்ன உடனே அவங்க ஐதரேலி எத்தனை பேர்னு ஒருத்தன் என்ன வயசு இருக்கும், 19 வயதுன்னு பயந்துட்டான். 19 வயசுருவேன் உங்க எத்தனை பேர் அடிச்சிட்டான் நான். அந்த பரம்பரை வீரம், அந்த ரத்தம் வந்து அப்படி நிமிந்து நிற்குது. அவன் வெள்ளக்காரனா இருந்தானா கொள்ளக்காரனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் கவலை இல்லை நமக்கு. ஒரு ஏழை விவசாயியின் மகன் மருத்துவத்துறையில் சாதிச்சதை பேசிக்கிட்டு, ஒரு ஏழை விவசாயியின் மகன் மன்னராயும் மண்ணையை ஆளுகிற தகுதியை பெற்றது நமது பாட்டன் சின்னமலையின் மரபில் வந்து ஒரு மருத்துவத்தை ஆளுகிற மருத்துவராக நம்ம ஐயா வர முடியாதா என்ன சொல்லுங்க? அதற்கு பிறகு அங்கே அவருடைய ஆண்மைத்திறம், வீரம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். திருப்பி கல்லூரியில் படிக்கும்போது சுற்றுலா நண்பர்களோட பேருந்தை ஓட்டுநர் வயது முதிர்ந்தவர், மெதுவாக செல்கிறார், ஒரு நிதானமான வேகத்தில், மித வேகத்தில். நண்பர்களுக்கெல்லாம் இவர் வேகமாக போகணும், வேகமாக போகணும். அதில் ஒரு கொஞ்சம் இந்த கிழவனை ரெண்டு அடி போட்டால் தாண்டா அவன் வேகமாக ஓட்டுவான்ட்டு. ஏய் வார்த்தை அளந்து பேசு, அளந்து பேசு. சாலமன் விக்டர்னு நம்ம கல்லூரியில் மருத்துவர் இருக்கிறார், அவருடைய தாய் உனக்கு தெரியுமா? நம்முடைய கல்லூரியில் மகளிர் விடுதியிலே தூய்மை பணியை செய்கிற ஒரு தொழிலாளி சாலமன் விக்டருடைய தாய். அதனால் அந்த மருத்துவருடைய தரம் குறைந்து போயிட்டதா? நீ எப்படி இப்படி குறைச்சி மதிப்பிடுவ? அவர் அப்படி வெளிவாக பேசுவ? அவர் நம் தந்தையின் வயது கொப்பானவர், நாம் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நிதானமாக ஓட்டிச் செல்கிறார். இதே ஓட்டுநர்களுடைய தந்தையாக இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? வேற யாராவது ஒருவன் பேசியிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் என்ற கேள்வி கேட்கிற அந்த என்ன சொல்றது, அந்த மானுட நேயம். இதிலே திரைப்படத்தில் பேசுனதில் அவன் கதாநாயகன், அவன் நிழல் கதாநாயகன், நம்முடைய ஐயா நிஜ கதாநாயகன் என்பதை அந்த இளம் வயதிலிருந்து நீங்க பார்க்க முடியும். எந்த வழித்தடத்திலையும் அவர் தடம் மாறவே கிடையாது. அப்ப இன்னொரு விருது ரோமன்ல சேஜஸ்ங்கிற அந்த அமைப்பினுடைய தலைவர் அவர் வந்து ஜான் ஹண்டர், அவர் துணைத் தலைவர். கட்டுரைகளை என்ன பண்ணும், மருத்துவ குறிப்பு கட்டுரைகளை, அதுல விருதுக்கான கட்டுரைகளை தேர்வு செய்வார்கள். அதிலே அவரை சந்திக்கிற நம்முடைய மருத்துவர்கள் எல்லாமே சொல்றார்கள், பழனி நீ எப்படியாவது சிறப்பாக செஞ்சு இந்த விருதை பெற்று ஒட்டுமொத்த நம்ம நாட்டுக்கு இந்த பெருமையை சேர்த்துரு அப்படின்ட்டு. அதுக்காக தனி கவனம் செலுத்தி இந்த கட்டுரையை ஐயா தாக்கல் செஞ்சாங்க. அது பல கட்டுரைகள் குவியுது, அதில் ஒன்றை தேர்வு செய்கிறார்கள். அப்போ ஜான் ஹண்டர் வந்து எடுத்து அறிவிக்கிறார், விருதுக்கான கட்டுரையை நாங்கள் தேர்வு செய்து விட்டோம். அப்போ எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துருக்கும் போது அரங்கு முழுமைக்கும் இதே மாதிரி அமைதி. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறார், அந்த கட்டுரை இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பழனிவேல் அவர்களுடைய கட்டுரையை நாங்கள் விருதுக்காக தேர்வு செய்திருக்கிறோம் என்று. ஐயா அவர்கள் கைதட்டு கையை பார்க்கிறார், கைதட்டுகிறார்கள் தன் கையை பார்க்கிறார். இந்த கைதான் இரவுகள் பாராமல் நிலத்திலே உழைத்த கை, இந்த கைதான் தொலை தூரத்தில் இருக்கிற சந்தைக்கு கூடை தூக்கி சென்ற கை. படிக்கும்போது யாருமே தன்னுடைய பிற்காலத்தை நினைக்காம இருக்க முடியாது, யாருமே. அப்ப இந்த ஆனால் இன்னைக்கு உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கை, இந்த கைதான், இந்த கைதான் தேர்வு எழுத விடாமல் விரட்டி அடிக்கப்பட்ட கை, இந்த கைதான். பள்ளிக்கூடத்தில் படிக்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டு கூரை வீட்டில் உட்கார்ந்து தவித்துக் கொண்டிருந்த கை, இந்த கைதான். இன்று உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கைதான். அந்த மதில் சுவர் அமைக்கும் போது கற்களை எடுத்துட்டு போகும்போது விரல் அடிபட்டு காயம்பட்டும் போது அந்த விரல் வளைஞ்சிருக்கு, இன்னும் ஐயாவுக்கு விரல் வளைஞ்சுதான் இருக்குது. அதை சொல்றார், இப்படி காயம்பட்டு உரிய மருத்துவம் கிடைக்காமல் வளைந்த விரலை கொண்ட இந்த கைதான் இன்று உயரிய அங்கீகாரத்தை பெறப்போகிறது. உடன் நலிவுற்ற அந்திம காலத்தில் இருக்க தந்தையை சரியாக கவனிக்க முடியாமல், வேலையின் காரணமாக சரியாக கவனிக்க முடியாமல் கைவிட்ட கை, இந்த கைதான். இந்த கைதான் உலகத்தின் மிக உயர்ந்த விருதை பெற இருக்கிறது என்று எழுதும்போது நீங்க கலங்காத மனிதன் எவரும் இருக்க முடியாது. அவர் வந்து
ஏன் இவ்வளவு ஈடுபாடு இருக்குதுன்னா, நம்மள ஒருத்தர் அவருடைய சாதனை என் சாதனை, உங்கள் சாதனை, நம் ஒவ்வொருவருடைய சாதனையாக இருப்பதால் தான் நமக்கு இவ்வளவு இனந்தெரியாத மகிழ்ச்சியும் பூரிப்பும் பெருமையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் இங்கே எனக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் இருக்குன்னு நினச்சா, என்னுடைய தம்பி அண்ணாமலைக்கும் அது இருந்திருக்குது. நான் வந்து ஐயா கிட்ட மருத்துவம் பெற்றவரில் நானும் ஒருவன். இதான் வந்து எனக்கு கராத்தே பயிற்சி எடுக்கும்போது மூச்சை உள்ளடக்கி பயிற்சி எடுத்ததில் அந்த குடல் இறக்கம் வந்துடுச்சு. அதுக்காக கராத்தே பயிற்சி எடுத்தால் குடல் இறக்கம் வந்துடும் நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. எனக்கு அந்த சதை பகுதி மெல்லிதாக இருந்ததுனால கிழிஞ்சிட்டு, அப்போ கூட்டங்களில் பேசும்போது இறங்கிக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன், அப்படி ஏற்றி நிடும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ எல்லாரும் சொல்லி, தம்பிக்கு சொன்ன மாதிரி தான், அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி தான், எனக்கு கோயம்புத்தூரில் ஜெம் மருத்துவமனைக்கு போங்கன்னா ஐயா வந்து எனக்கு மருத்துவம் செஞ்சாங்க. அந்த நுண்களை மூலமாக தான் எனக்கு. அப்போ நான் மருத்துவமனை மருத்துவம் முடிச்சுட்டு அப்போ போகும்போது நான் ஓய்வு போகிறேன், திருப்பி வீட்டுக்கு போகிறேன். அப்போ உனக்கெல்லாம் சரியாயிட்டு நீ மறுபடி போயிட்டு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஓய்வில் இரு, மறுபடி போய் கடுமையான பயிற்சிகளை மட்டும் செய்யாத, மற்றபடி போய் எல்லா வேலையும் பாருன்னு அனுப்பிட்டாங்க. அப்போ பணம் கட்டிட்டு நான் வீட்டுக்கு செல்லணும், கட்டணத்தொகை எடுத்துகிட்டு வராரு போகிறேன். இங்கே கட்ட போகிறாங்க, இல்லை ஐயா உங்களை கூப்பிடுறாங்க போங்கன்னு உள்ளே போனோன்னா, நீ இங்கே மருத்துவம் செய்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது அம்மா ஐயாவோட மனைவி ஜெயா அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு, அவன் ஒருத்தன் தான் இருக்கான், அவன்கிட்ட காசு வாங்கி அசிங்கப்படுத்தாமல் அனுப்பிவிடு, அனுப்பிவிடு அவனை. ஏ உங்கள் அம்மா அனுப்பிவிட சொல்லிட்டா நீ போ, உடம்பு பார்த்துக்க, வேற ஏதாவது என்னை கூப்பிடுன்ட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என் தம்பி என் அன்புடைய இளவல் செந்தில் இருக்கிறார் ஐயாவுடைய மருமகன், நாங்கள்லாம் சுற்றி பார்க்கும்போது நான் சொன்னேன், செவிலியர்களெல்லாம் நம்மாளுகளாக இல்லை அப்போ இதெல்லாம் வந்து இன்னும் அவுட்டு அறுவை ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படி இருந்தது, அறுவை சிகிச்சைகம்னு இல்லை, உள்ளே வெளியே அப்படிலாம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் தமிழ்லையும் எழுதி ஆங்கிலத்திலையும் இருக்கலாமே அப்படின்னு. திருப்பி நான் மருத்துவமனைக்கு போனேன், இங்கு பார்த்தாலும் நம்ம முகங்களாக இருந்தது, நம்ம தங்கச்சிகளாக இருந்தாங்க செவிலியர்கள், பிறகு உள்ளே வெளியே, அதுக்கப்புறம் இன் அவுட் இதெல்லாம் எழுதியிருந்தது. இந்த பையெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமான்னு எங்கள் ஐயா நினைக்கல. ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரே ரத்தம், தமிழ் ரத்தம்ங்கிறதுனால தன் தாய்மொழியை நேசிக்கணும்ட்டு செஞ்சவர். அது ஒன்று தான், நீங்கள் எப்போவுமே இந்த தன் வரலாறு எழுதுறத வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்குது, அது எதிர்கால தலைமுறைக்கு எவ்வளோ பெரிய, நம்மளால் முடியாது அவ்வளவுதான் எண்ணுகிற எல்லோருக்கும் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நீங்கள் சாதனையாளர்கள், தமிழினத்தில் இருக்கிற சாதனையாளர்கள், அந்த முன்னோர்களையெல்லாம் நீங்கள் பாருங்கள், எவ்வளவு கீழேருந்து வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். திரைத்துறையிலே எடுத்துக்கிட்டாலும் சரி, அறிவியல் துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த துறை அரசியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு துறையிலும் எளிதாக வென்றவர்கள் என்பது இங்கே கிடையாது. அதனால அலையில்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது, தடையில்லாத படைக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை. அப்படி நிறைய துன்பத்துயரங்களை தாங்கி வென்று வந்த ஒரு மகத்தான மாமனிதனினுடைய நூலை நாம் கையில் வைத்திருக்கிறோம். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்கிறார்கள். தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். ஐயாவுடைய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும், அதனால தான் கட்ஸ் அப்படிங்கிற பேரை அவர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஆக பெரும் சாதனையாளர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள், வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த நூல் விளங்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை. பெருமதிப்பிற்கும் போற்றுதற்கும் உரிய நம்முடைய ஐயா மருத்துவர் பழனிவேல் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தொடரட்டும் உங்கள் பணி, சிறக்கட்டும் தமிழகம் இனி. நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றியதற்கு மிக்க நன்றிகள் சார். மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம்.